வணக்கம், நான் உங்கள் சுரேஷ் ஏபிஎஸ். 4 வயது குழந்தை ஆழ்துளை கிணற்றுக்குள்ளே, அதுவும் 200 அடி ஆழ்துளை கிணற்றுக்குள்ளே விழுந்து இப்போது உயிருக்கு போராடி கொண்டிருக்குது அந்த குழந்தை. இப்போ மீட்பு பணியினர் வந்து அந்த குழந்தையை எப்படியாவது உயிரோடு மீட்டு எடுத்துடணும்னு சொல்லிட்டு எல்லாருமே போராடி வந்துட்டுருக்காங்க. இந்த சம்பவம் மத்திய பிரதேசத்தில் நடந்திருக்கு. இதற்கு முன்னதாக, சரியாக 1 வருடத்துக்கு முன்னதாக, சுஜித் என்ற அந்த சிறுவன், தீபாவளி டைம் தான், இதே தீபாவளி மாதம் தான், ஸோ அந்த குழந்தை விழுந்து எல்லாருமே ஃபுல்லாக இந்தியாவில், ஆனால் தமிழ்நாட்டில் நடந்த சம்பவம், திருச்சியில் நடந்தது, இந்தியா முழுக்க அது பேசப்பட்டது. இதன் பிறகு யாரும் இந்த மாதிரி ஆழ்துளை கிணறுலாம் பார்த்தீங்கன்னா பெர்மிஷன்லாம் தோண்டக்கூடாது, ஸோ அதே மாதிரி தோணுன்னா அவங்களுக்கு வந்து தண்டனை வரும்னு சொல்லிட்டு அந்த டைமில் எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அதன் பிறகு இதெல்லாம் வந்து நடக்கும்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்க்குற மக்கள் எல்லாருமே நம்பிட்டு இருந்தாங்க. ஆனால் திரும்பவும் இது போன்ற சம்பவம் நடக்குது. இதற்கு காரணம் என்ன? இந்த சம்பவம் திரும்ப திரும்ப நடக்குதுன்னா அது காரணம் என்ன? ஸோ காரணம் என்ன சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சு வைங்க. அதுக்கு முன்னாடி அந்த குழந்தையோட நிலைமை என்ன சொல்லிட்டு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம், பிறகு அதை பற்றி நாம் பேசலாம். ஸோ அந்த மத்திய பிரதேசத்தில் ஒரு கிராமத்தில் தான் இது நடந்திருக்கு. அவங்க அப்பா பேர் ஹரிகிருஷ்ணன், அந்த குழந்தை, அந்த 4 வயது சிறுவன் இருக்காங்க, அவனுடைய பேர் பிரலாத். ஸோ அவன் வந்து என்ன பண்ணியிருக்கான், விளையாடி இருந்துட்டுருக்கான். அந்த ஆழ்துளை கிணறு வந்து 200 அடிக்கு போடப்பட்டிருக்கு. 100 அடியில் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயே வந்து தண்ணி இருந்திருக்கு. ஸோ அதை ஏன் மூடாமல் வச்சுருந்தாங்கன்னா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேலையை பார்த்துருந்தாங்களாம், பைப்லாம் உள்ளே இறக்கி அந்த மோட்டர்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வேலையை பார்த்துருந்தாங்களாம். அந்த நேரத்தில் என்ன பண்ணியிருக்கான், இந்த குழந்தை அங்கே விளையாடி கொண்டு இருந்திருக்கான். ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்கான், அது மேலே வந்து ஒரு ஷீட்லாம் போட்டுருந்தோம், ஸ்டீல்லாம் போட்டு அதை மூடி வச்சுருந்தோம். அந்த சிறுவன் குழந்தை என்ன பண்ணிட்டான், ஸோ அதை வந்து திறந்து பார்த்துருக்கான். பார்க்கும்பொழுது தவறி விழுந்ததாக என்ன பண்ண, அந்த ஹரிகிருஷ்ணன் அவங்க அப்பா வந்து என்ன பண்ணியிருக்காரு, சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு வெயிட் மேலே போட்டிருந்தானா, அந்த குழந்தை வந்து திறந்து பார்த்துருந்தானா, ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லியிருக்காரு. ஸோ உள்ளே விழுந்த உடனே அக்கம் பக்கத்துலாம் போய் சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, உடனே காவல்துறையினருக்கும், காவல்துறை என்ன பண்ணியிருக்காங்க, தீயணைப்புத்துறையினர் மற்றும் அங்கே வந்து இராணுவத்தினர் கூட வந்துடா, பேரிடர் மீட்பு குழு அவங்களும் வந்திருக்குதா சொல்லப்படுது. இப்போ எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, அந்த குழந்தை எப்படியாவது மீட்டணும் சொல்லிட்டு அந்த முயற்சியில் ஈடுபட்டு வந்துட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தையோட சத்தமும் கேட்குது. ஆனால் என்ன பிரச்சனைனா, அந்த உள்ளே பார்த்தீங்கன்னா 100 அடி கீழே தண்ணி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த போர் போட்டார்ல ஹரிகிருஷ்ணன், அவர் சொல்கிறார். இப்போது அந்த குழந்தை வந்து 100 அடி கீழே போச்சுனாலும் உயிருக்கு ஆபத்து, அதே மாதிரி அந்த குழந்தையை கொஞ்சம் நேரம் கடந்து எடுத்தாலும் உயிருக்கு ஆபத்து. ஸோ கொஞ்சம் கூட ஷேக் ஆகாமல் எப்படியோ அந்த குழந்தையை பார்த்தீங்கன்னா எடுத்துணும்னு சொல்லிட்டு எல்லாம் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு காரணம் யாருன்னு நம்ம பார்த்தா, பெற்றோரா இல்லை பார்த்தீங்கன்னா அந்த இது போட்டாங்களே ஆழ்துளை கிணறு அவங்களாம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஆழ்துளை கிணறு போடுவதற்கு அனுமதி கொடுத்தது யார்? ஸோ இதில் பார்த்தா பெற்றோருடைய அஜாக்கிரதை ஒரு விஷயம் இருக்கும். அதே மாதிரி இந்த ஆழ்துளை கிணறு போட்டால் அந்த வேலை நடக்குதுல்ல, அதை க்ளோஸ் பண்ணி ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா மோட்டர்லாம் ஃபிக்ஸ் பண்ணுற வரைக்கும், இல்லை அதில் தண்ணி வரலைன்னா அதை க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் என்ன பண்ணுறோம், அங்கே இருக்க ஆட்கள் பார்த்தீங்கன்னா அது கூடவே இருக்கணும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும், அதை வந்து சுற்றி வந்து ஏதாவது ஒரு தடுப்பு வச்சுருக்கணும். இப்போ ரோட்டில் நம்ம போகிறோம், போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளம் இருக்குது, இல்லை ட்ரைனேஜ் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஓப்பன் ஆயிருக்கு, அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, பேரிகார்டு போட்டு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணி வைப்பாங்க. இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு மரக்குச்சி தான் நீட்டாக அதில் நட்டு வைப்பாங்க. எதுக்காகனா அந்த இடத்துல பள்ளம் இருக்குது, நாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வைப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா அதை க்ளோஸ் பண்ணியே வச்சுருப்பாங்க, ஆனால் அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு பெரிய பள்ளமாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன பள்ளம், சின்னது ஆழ்துளைக்குன்னா தெரியும், மோட்டர் போகிறாங்கன்னா போர் போடுறாங்களே, ஸோ ரொம்ப சின்னதாக இருக்கும், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கையளவு தான், இவ்வளோ தான் இருக்கும் ஓரளவுக்கு. ஸோ அந்த அளவுக்கு இருக்க பள்ளத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு இல்லாமல் பண்ணுறதே ஒரு பெரிய தப்பு. எத்தனையோ சம்பவங்கள் நாம் பார்க்குறோம், நான் முதல்ல கேட்ட மாதிரி இதுக்கு யார் காரணம், எத்தனையோ சம்பவங்கள் பார்க்குறோம், அதை பார்க்கும்பொழுது ஐயோ அந்த குழந்தைக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதறுவோம், இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, இதை பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசுவோம். ஆனால் நாளைக்கு அவங்களே பார்த்தீங்கன்னா பேசுகிறவங்களே பார்த்தீங்கன்னா பழந்து ஒண்ணிட்டு இது என்ன ஆக போகுது, ஆழ்துளை கிணறு தானே, நம்ம குழந்தை அங்கே விளையாட்டுருக்கான், நம்ம அந்த மாதிரிலாம் ஒன்றும் ஆகாம சொல்லிட்டு அப்படி அசால்ட்டாக இருக்குது. எப்படி தெரியும் குழந்தைகள் வந்து எங்கே போகுது ஏது போகுதுன்னு யாருக்கு தெரியும்? ஸோ குழந்தைகள் வந்து எதுவுமே தெரியாது, ஒரு சின்ன விஷயம் இருந்தால் அங்கே போய் பார்க்க தான் செய்யும், ஒரு பள்ளம் இருந்தால் அதை போய் விளையாடலாமா அது என்ன இருக்கும் சொல்லிட்டு அதை பார்க்க தான் செய்யும், நாம தான் கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம், ஒரு மிஷின்லாம் பெருசாக வந்திருக்கு, இந்த மிஷின் வச்சு பார்த்தீங்கன்னா இதன் பிறகு குழந்தைகள் தான் எடுத்துலாம் சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த மாதிரி சமயத்தில் அந்த மிஷின்லாம் எங்கே, எதுவுமே பார்த்தீங்கன்னா உதவிப்பட மாட்டுது, அப்போ அதெல்லாம் எங்கே போகுது? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம், இந்த குழந்தைய பார்த்தீங்கன்னா எப்படியோ உயிரோடு மீட்டு எடுத்துடணும், எல்லாரோட ஆசை அதுதான். அதன் பிறகு என்ன சொல்லுவாங்க, இனிமேல் குழந்தை உள்ள விழுந்தால் அதை எடுக்கிறதுக்கு ஒரு மிஷின் கிடைச்சிருச்சு சொல்லிட்டு ஒரு மாத காலம் அதையே எல்லாரும் பேசிட்டு இருப்போம். ஆனால் அந்த குழந்தை அதில் விழுந்ததுக்கு காரணம் என்ன, மிஷினா? குழந்தை விழுந்தால் மிஷின் வந்து ரெடி பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு மிஷின் ரெடி பண்ணுறது ஒரு நல்ல விஷயம் தான், ஆனால் அது போன்ற சம்பவங்கள் நடக்காமல் இருந்தாலும் மிஷின் தேவைப்படாது. அப்போ என்ன பண்ணோம், அங்கே இருக்க அரசு அதிகாரிகள் முறையாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆழ்துளை கிணறு வந்து ஒருத்தர் போடுறாங்கன்னா பெர்மிஷன் வாங்கணும், அவங்க வந்து ஆய்வு பண்ணி இந்த டேட்டை இதை போட்டுறீங்களா, போட்ட பிறகு அதை நீங்கள் க்ளோஸ் பண்ணணும், க்ளோஸ் பண்ணிட்டு அதை தண்ணி வந்தால் ப்ராப்பராக உடனே நீங்களே கூட இருக்கணும்.
அந்த வேலை முடிந்த வரைக்கும் ஆட்கள் கூடவே இருக்கணும். அங்கே குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டவே நெருங்க விடக்கூடாது, அது ஒரு தடுப்பு மாதிரி போட்டு வச்சிடணும், ஒரு கயிறு மாதிரி போட்டு வச்சுட்டு அதில் தான் நீங்கள் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் அதில் தண்ணி வரலைன்னா அதை என்ன பண்ணணும், அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு மேலே தார்பாய் போட்டு அதுவே வந்து மண் போட்டு மழை வந்தால் மூடினு சொல்லிட்டு அப்படி விடாமல் தண்ணி வரலாம், அதை ப்ராப்பராக மண்ணெலாம் உள்ளே போட்டு க்ளோஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடுகள் விதித்து தான் அதிகாரிகள் பெர்மிஷனை அவங்க கொடுக்கணும் ஆழ்துளை கிணறு போடுறதுக்கு. ஆனால் இதெல்லாம் இல்லாமல் யார் வேணால் ஒரு இடம் இருந்தால் போட்டுக்கலாம். போட்ட பிறகு இந்த சம்பவம் நடக்கும்போது தான் தெரியும் அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போர்வெல் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி அஜாகிரதையால் தான் இது போன்ற சம்பவம் நடக்குது. அந்த மிஷின் கண்டுபிடிக்க ஒரு நல்ல விஷயம், திடீர்னு அசம்பாதம் நடந்தால் ஸோ அது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி அதிகாரிகள் ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா அவங்க பெர்மிஷன் கொடுத்து அது முடிகிற வரைக்கும் அவங்க தான் அதை கண்காணிச்சுட்டு இருக்கணும். அதே மாதிரி இந்த ஆழ்துளை கிணறு போடுறாங்களே பெற்றோர்கள், ஸோ பெற்றோர்களை போட்டு அவங்க குழந்தையே உள்ளே விழுந்துருது, கேட்டால் வந்து நாங்கள் என்ன பண்ணது அப்படியே வந்து ரொம்ப சோகமாக இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து அரசு வந்து நிதி கொடுக்கும். இந்த மாதிரி தவறு பண்ணுறவங்கள அது பெற்றோராக இருக்கட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் வேற ஏதாவது போட்டு அந்த குழந்தை விழுந்ததாக இருக்கட்டும், யார் அது தவற பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒரு தண்டனை கொடுத்தா அடுத்து போர்வெல் போடுறவன் என்ன பண்ணுவான், ஐயோ அன்னைக்கு ஒருத்தர் இந்த மாதிரி போட்டு ஒரு குழந்தை உள்ளே விழுந்துச்சு இதனால இத்தனை ஆண்டு காலமாக அவர் வந்து சிறையில் இருந்தார் இவ்வளோ ஃபைன் கட்டினா சொல்லிட்டு பயம் வரும். அப்போ என்ன பண்ணுவான், அவன் போர்வெல் போட்டால் அந்த இடத்துலையே இருப்பான், யாராவது குழந்தை தூரமாக வந்தால் கூட இங்கே வராதீங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பை கிரியேட் பண்ணி அவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்த செய்வாங்க. ஸோ இதை அசால்ட்டாக விட்டால் நாளைக்கு இதை கொஞ்ச நாள் பேசுவோம், அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டுருவோம். திருப்பி யாராவது ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நான் போர்வெல் போடுறேன் இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி வர மாட்டே சொல்லிட்டு போர்வெல் போடுவாங்க, அஜாக்கிரதையால் என்ன பண்ணுவாங்க, திருப்பி ஏதாவது ஒரு குழந்தை அதை விழுவதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ப்ராப்பராக அரசு அதிகாரிகள் பெர்மிஷன் வாங்கிட்டு ஒரு கட்டுப்பாடுகள் அதை பார்த்தீங்கன்னா விதித்து அதன் பிறகு தான் இந்த மாதிரி வேலையை ஸ்டார்ட் பண்ணணும் சொல்லணும். அதே மாதிரி இந்த போர்வெல் போட்டு இதில் குழந்தைகள் விழுந்தால் அதை போட்டவங்க அது யார் யார் காரணமோ அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும், அப்போ தான் இனி இந்த தப்பை யாரும் பண்ண மாட்டான். மற்றபடி என்ன பேசினாலும் இதற்கு ஒரு தீர்வு வருமானு தெரியல, ஆனால் தப்பு பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு கடுமையான தண்டனை கொடுத்தால் அதன் பிறகு யாருமே அந்த தப்பை பண்ண மாட்டான், பயம் வரும். இதுக்கு இதுதான் ஒரு தீர்வு. நன்றி.